ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு டிக்வி ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்டோரோலா சைட்லேருந்து டோட்டலாக ரெண்டு டிவி வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டோட பார்ட்னர்ஷிப் ஆகி மோட்டோரோலா ரீவோ ப்ரீமியம் செக்மெண்ட் டிவி, அப்புறம் இன்னொரு வந்து மோட்டோரோலா செட்எக்ஸ் டூ அஃபோர்டபுள் டிவின்றாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தோம்னா 13,999 கிடைக்குது. அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். மோட்டிவேட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து போகிற வீடியோஸ் வர வியூஸில் வந்து ஜஸ்ட் ஒரு 5% ஆஃப் பீப்புள் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல, ஏன்னா நம்ம வீடியோ போகிற மாட்டேன் பாப்புலர் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 55 இன்ச்சஸ். ஸோ ரெண்டுமே வந்து 4K ரெசல்யூஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே வைஸ் பார்த்துருவோம். டிஸ்பிளே பார்த்தோம்னா 99% வந்து NTSC கலர் கேமெட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் HDR சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். 99% NTSC கலர் கேமெட் வந்து செம்மையாக இருக்கும் கலர் ரீப்ரொடக்ஷனில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு VA பேனல். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், VA பேனலை பற்றி நான் சொல்ல அவசியம் இல்லை உங்களுக்கு. சரி, அப்படி உங்களுக்கு VA பேனலை பற்றி தெரியலனா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில். சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். இன்டர்னல்ஸ்னு பார்த்தோம்னா இது வந்து மீடியா டெக்கில் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன 9602 சிப் செட் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது சிப் செட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா 2GB ரேம் அப்புறம் 32GB ரோம் தந்திருக்காங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் ஒரு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பெட்டி பார்க்குறேன். அது ஒரு ரீசனபிள் ப்ரைஸில். அப்புறம் நம்ம டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தோம்னா 60Hz தான். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற 60Hz தான் தந்திருக்காங்க. கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருக்குது. 120Hz தான் தந்துருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, என்ன பண்ணுறது, அவங்க தந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போது வைஃபை சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேண்ட் வித்துமே சப்போர்ட் பண்ணுது. ஐ மீன் 2.4 GHz அதுக்கப்புறம் 5 GHz பேண்ட் வித் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. ஆக்டிவிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ ரெண்டு பேண்ட் வித்துமே சப்போர்ட் பண்ணுறதால. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்பீக்கர் வந்துடுவோம், ரொம்பவே முக்கியமான விஷயம். ஐ மீன் சவுண்ட் சிஸ்டம்க்கு நம்மள 43 இன்ச் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா 24W ஸ்குவாட் ஸ்பீக்கர் தராங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு டியூனர் இருக்க போகுது. 24W இது ஓகே தான், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 55 இன்ச்சுக்கு வந்தோம்னா 50W சவுண்ட் சிஸ்டம் தராங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு டியூனர் இதுலேருந்து வந்திருக்காங்க. 50W செம்மையாக இருக்கும் சவுண்ட் சிஸ்டம், அடிச்சிக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீமியம் செக்மெண்டான ரீவோ வந்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ அஃபோர்டபுள் செக்மெண்ட்டான ZX டூவை பற்றி பார்ப்போம். ZX டூவில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட்டி ஒரு தூணு வந்து 32 இன்ச்சில் வந்து 43 இன்ச். 32 இன்ச் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து HD+ ரெசல்யூஷனில் தான் தராங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் டிவின்றதால ப்ரைஸிங் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ வந்து மோட்டோரோலா ZX டூவை பற்றி பார்த்துடலாம். மோட்டோரோலா ZX டூவிலேயே நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் வந்துருக்கு. ஒன்று வந்து 32 இன்ச், ஒன்று வந்து 43 இன்ச். 32 இன்ச் பார்த்தோம்னா ஒரு HD+ டிஸ்பிளே இருந்தான். 43 இன்ச் பார்த்தோம்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுலேயே வந்து எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஐ மீன் 91% வந்து NTSC கலர் கேமெட் இருக்குது. அதுக்கப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10 சப்போர்ட்டாக இருக்குது. இன்டர்னல் வைஸ் பார்த்தோம் நம்மளுக்கு வந்து மோட்டோரோலா ரீவோவோட சேம் ஸ்பெக்ஸ் தான் தந்திருக்காங்க. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் லைட்டாக அது ரிஃபர் ஆகுது. நம்மளுக்கு வந்து இதில் 32 GB தந்திருந்தா இதில் வந்து 16 GB தான் தராங்க. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு போத் 32 இன்ச்சுக்கோ 43 இன்ச்சுக்கோ நம்மளுக்கு வந்து 40W ஸ்பீக்கர் தான் தராங்க. ஸோ நம்ம ரீனோவோட 43 இன்ச் பார்த்தோம்னா 4K டிவி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 24W தான் தந்திருந்தாங்க. பட் ஆனால் இது குவாட் செட்டை. பட் இதுவும் பார்த்தாலும் நம்மளுக்கு குவாட் செட்டை தான், பட் 40W. ஸோ நம்ம ரீனாவோட 43 இன்ச்சோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐ மீன் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லப்படலாம். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். நம்மளுக்கு இந்த ரெண்டு வெர்ஷன் ஆஃப் டிவியுமே நம்மளுக்கு வந்து Android 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 வரப்போகுது. இதில் நம்மளுக்கு நிறைய டிவியில் வந்து Android 9 அப்டேட்டே வர மாட்டேங்குது. ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் எந்த டிவியில் அந்த மாதிரி இருக்குதுன்னு. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, ப்ரைசிங் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ப்ரைசிங்னு பார்த்தோம்னா மோட்டோரோலா ZX 32 இன்ச் மாடல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 14,000 கிடைக்குது. சரி, இப்போ நம்ம ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கிற 40 இன்ச்சோட ZX 2 பார்த்தோம்னா நம்மளுக்கு 20,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ 43 இன்ச் இருக்கிற ரீவோ வெர்ஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 31,000 கிடைக்குது. அப்படியே நம்ம 55 இன்ச்சுக்கு வந்தோம்னா 41,000 கிடைக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு சேல் வந்து 15th of October வரப்போகுது. ஸோ நீங்கள் வாங்குவீங்களா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதோட காம்படிஷன் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நோக்கியா கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு டிவி. ஸோ அவங்களும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிக் பில்லியன் டேஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. SBI கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பிக் பில்லியன் டே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வாரம் 17th வருது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16th பிக் பில்லியன் டேஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகே கைஸ், வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோட்டிவேட் பண்ணணும்னா பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் சீரிஸ் கூட ஆரம்பிக்க போகிறேன். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன் கைஸ். பை. Oh.